எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. உலகத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சின்ன வயசுல இருந்து பெரிய தாத்தா ஆயா சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரமாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தூக்கம் வரமாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. எனக்கு கூட ராத்திரில தூக்கமே வராது. நான் என்ன நினைப்பேன், நம்ம சித்த வித்த பயிற்சி பண்ணுறோம், அதனால தான் தூக்கம் வரல போகுது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, அப்போதான் சரவித்தை ஞாபகம் வந்தது எனக்கு. சரவித்தையில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, வலது பக்கம் மூச்சு ஓடும்போது நம்ம மூளை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், தூக்கம் வராது. வலது பக்கம் மூச்சு ஓடும்போது மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதனால் தூக்கம் வராது அப்படின்றது எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் என்ன பண்ணுவேன், நைட்டில் தூக்கம் வராதப்போ என் மூச்சை செக் பண்ணி பார்ப்பேன். நைட்டில் தூக்கம் வராதப்போ என் மூச்சை வந்து செக் பண்ணி பார்ப்பேன், எந்த மூக்கில் வருதுன்னு. அப்போ பார்த்தாக்கா வலது பக்கம்தான் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ அந்த சரவித்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூக்கம் வரணும்னா இடது பக்கம் மூச்சு ஓடணும். நம்மளுக்கு தூக்கம் வரணும்னா இடது பக்கம் மூச்சு ஓடினா தான் நம்மளால் வந்து தூங்க முடியும். அதுக்கு இடது பக்கம் ஓடணும்னா என்ன பண்ணோம், பொதுவாக நம்ம வலது பக்கம் படுத்திருந்தோம்னாக்கா இடது பக்கம் மூச்சு ஓடும், வலது பக்கம் சரிஞ்சு படுத்தா இடது பக்கம் மூச்சு ஓடும், இடது பக்கம் சரிஞ்சு படுத்தோம்னா வலது பக்கம் மூச்சு ஓடும். இப்போ நான் இந்த பக்கம் கையை வச்சு தூங்கும்போது இந்த பக்கம் மூச்சு ஓடும், அப்போ தூக்கம் வராது சரியா. அதே மாதிரி மல்லாந்து படுத்துன்னு இருக்கும்போது தூக்கம் சரியாக வராது. ஆனால் இப்படி படுத்தா மூச்சு வந்து இடது பக்கம் ஓட ஆரம்பிக்கும், உடனே இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும், உடனே மாறாது. இடது பக்கம் மூச்சு ஓட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து தூக்கம் நல்லா வருது. இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, நம்மளுக்கு தூக்கம் வராதுக்கு காரணம் வலது பக்கம் மூச்சு ஓடுறதால் தான். அதனால் எப்போல்லாம் நான் எனக்கு தூக்கம் வரலையோ அப்போ என்ன பண்ணுவேன், என் மூச்சை செக் பண்ணி பார்ப்பேன். எப்போல்லாம் எனக்கு தூக்கம் வரலையோ அப்போல்லாம் என் மூச்சை செக் பண்ணி பார்ப்பேன், அது வலது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, இதால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு மூச்சை இடது பக்கம் மாற்றிக்குவேன். மூச்சை இடது பக்கம் மாற்றிக்கிட்டேனாக்கா அதுக்கப்புறம் தூக்கம் நல்லா வருது. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தூக்கம் இல்லாத அவஸ்தப்படுவீங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன். மெயின் காரணம், தூக்கம் வராது காரணம் வலது பக்கம் மூச்சு ஓடும்போது தூக்கம் வராது. ஏன்னா அப்போ உடம்பு வந்து இதை ஆக்டிவாக இருக்கும், உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்கும், மூளை அவ்வளோ சீக்கிரம் வந்து தூங்காது. நம்ம தூங்காததுக்கு காரணம் வலது பக்கம் மூச்சு ஓடுறது தான், நம்ம தூங்காததுக்கு காரணம் வலது பக்கம் மூச்சு ஓடுறது தான். அதனால் என்ன பண்ணணுனாக்கா, இடது பக்கம் மூச்சை மாற்றிக்கிட்டா தூங்கலாம், இடது பக்கம் மூச்சை மாற்றிக்கிட்டா நல்லா தூங்கலாம். இடது பக்கம் ஓடணுன்னா வலது பக்கம் சாஞ்சி படுக்கணும், வலது பக்கம் சாஞ்சி படுத்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கம் மூச்சு ஓடும், தூக்கம் வரும். இதுதான் ரகசியம். ஆத்மா வணக்கம், நன்றி.